நாம் எந்தவித அதிகாரத்திலும் இல்லாமல் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகளை இன்று நீங்கள் பொதுமக்களும் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழகம் முழுவதும் 4000 மதுக்கடைகளை எந்தவித அதிகாரமும் இல்லாமல் போராட்டத்தின் வாயிலாகவும் சட்ட போராட்டத்தின் வாயிலாகவும் 4000 மதுக்கடைகளை மூடியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. அதேபோல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பெற்றுத்தருவதற்கு பலவித போராட்டங்களை பெற்றுத்தந்து நடத்தி பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதேபோல் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி. அதேபோல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் எத்தனையோ போராட்டங்கள், அதேபோல் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், கிராமப்புற சுகாதார திட்டம், எத்தனையோ நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்த இயக்கம், போராடி பெற்றுத் தந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதில் யாரும் மாற்றி திருத்தி சொல்ல முடியாது. அதேபோல் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று இருப்பதால்தான் இன்று கலாச்சார சீரழிவு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுபோல் எத்தனையோ திட்டங்களையும் பாதுகாப்பையும் இந்த தமிழகத்தின் மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம், பாடுபட்டுக் கொண்டிருந்த இயக்கம் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் அப்போராட மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய நாளைய தமிழர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் தமிழகத்தில் எந்தவித அதிகாரத்திலும் இல்லாமலும் பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தின் வாயிலாகவும் சட்ட போராட்டத்தின் வாயிலாகவும் எத்தனையோ திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அந்த வேளையில் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று 31 ஆண்டு நடைபெற்று வரும் காலத்தில் நம்முடைய சென்னையா அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு நாம் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும். அந்த நாள் எந்த நாளோ அந்த நாள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளிகளின் வசந்தகாலமாக அமைவதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து சபைகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கோடமுடி ராஜன் அவர்களே, நம்ம முன்னாடி அன்பழகன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மற்றும் தந்தை ராஜேந்திரன் அவர்களே, சூரப்பண்டிகை அவர்களே, இந்த கட்சியின் நிர்வாகம் என் உலகம் மனதை தெரிந்து கொண்டு இந்த 31 ஆண்டு கொடியேற்ற விழாவிலே கட்சியின் கொடியேற்ற விழாவிலே அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்பை அடுத்து நம்ம மாநில திரும்ப சொல்கிறார்கள். இளைஞர்களுடைய வன்னியர்களின் ஒப்பந்த தலைவர் அண்ணன் மாவீரன் அவர்களை வணங்கி தமிழகம் முழுவதும் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 31 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆலோசனைப்படியும் நாளைய தமிழக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அனுமதியோடும் இன்று தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடியேற்ற நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி இனிப்புகள் வழங்கி இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தேவர் கே பி ரவி அவர்களே, சிறப்பு மாவட்ட செயலாளர் அருமை தேவர் கூரை கண்ணன் அவர்களே, மாநில உழவர் பேர் இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கோடமுடி ராஜேந்திரன் அவர்களே, ஜெயவட்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி செயலாளர் மரியா விக்கிரி அண்ணன் ரத்தின அன்பழகன் அவர்களே, வன்னிய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருள்மொழியவர் குழந்தை அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் அருள் அவர்களே, இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை இந்த பகுதியில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் தம்பி ராஜ்குமார் அவர்களே, ஜெயவட்டம் பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் வீரபாண்டியர் அவர்களே, இளைஞரணி பொறுப்பாளர் அருள் அவர்களே, சிவராஜ் அவர்களே, மாவட்ட துணை பொறுப்பாளர் அருமத்தவர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராஜாராம் அவர்களே, சங்கர் அவர்களே, அண்ணன் ரவி அவர்களே, அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, அருமத்தவர் ஜெயபாலா அவர்களே, அண்ணன் சின்னதுரை அவர்களே, இளையராஜா அவர்களே, மற்றும் இங்கே இந்த கொடியேற்ற நிலையத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற காப்பிடர் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே, அணி நிர்வாகிகளே, அனைத்து பாட்டாளி சொந்தங்கள்